சில விஷயம் நான் தப்பா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது, திமுக தாமோ அன்பரசன். தாமோ அன்பரசன் போன்ற ஆட்கள் தான் பொறுக்கிங்க, தாமோ அன்பரசன் போன்ற ஆட்கள் தான் மயிர்கள். தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் அறிவு இல்ல, உதயநிதி தான் ஒரு உதவாக்கரையா இருக்காருன்னா இருக்கக்கூடிய அமைச்சராவது நாகரிகமா இருக்கணும்டா. உங்களை மாதிரி மோசமான அழகுல தான் தமிழர்களோட பண்பாட்டுக்கு விரோதம் நடந்துகிட்டு இருக்கு. மயிர்னு பேசுறாங்க, என்ன பேசுறீங்க மயிர், மயிருக்கு மீனிங் என்னன்னு போயிட்டு நீ கனிமுல்ல கேளு, இல்ல உதயநிதி குடும்பத்துல போய் கேளு என்னன்னு சொல்லுவாங்க, இல்ல முக ஸ்டாலின் குடும்பத்துல போய் கேளு என்னன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன் தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த தமிழகத்தோட மினிஸ்டர் சொல்றதுக்கு உங்களால அருகதை கிடையாது, எந்த திறமையும் கிடையாது, எந்த நாகரீகமும் கிடையாது உங்களுக்கு. உங்க இஷ்டத்துக்கு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை இப்படிப்பட்ட அறிவு கொண்ட ஒரு தலைவர் ஒருத்தருக்கான உங்க கட்சியில, இந்த உதயநிதிகள் என்ன தெரியும், அந்த அளவுலாம் வந்துட்டு பெரிய தலைவர்னு கொண்டாடக்கூடிய கோபாலபுர குடும்ப கொத்தடிமை அணியலாம். இந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், எல்லாரோட கால கருவி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட சுயநலத்துக்காக. என்ன பேசுறாங்க, என்ன ஒரு மினிஸ்டர், நீலாம் மினிஸ்டராக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆசாமி. ஆனா திமுக இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிலாம் இருக்கிறாங்கல, அதுல முக்கவாசி பேர் பார்த்தோம்னா அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கிறான் தன்னோட சுயநலத்துக்காக. அவனுக்கு சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை என்ன விவரம் தெரியாம இருக்கலாம், அவங்களாம் அப்பாவிகள், அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய 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 அந்த திமுகங்கிற தீய சக்தியில இருந்து வெளில வந்துருவாங்க. எங்க தலைவர் இவ்வளவு படிச்ச தலைவர், உன் தலைவனுக்கு மு க ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ துண்டு சீட்டை ஒழுங்கா படிக்க தெரியுமாயா? அப்படிப்பட்ட மோசமான தலைவர்களை வந்துட்டு நீ தலைவனா ஏத்துக்கிட்டு 10 வருஷத்துக்கு மேல ஐபிஎஸ்ல இருந்தாரியா? ஒரு ஊழல் பண்ணிருப்பாரா? திமுக அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருந்து சுயநலத்துக்காக லாபத்துக்காக இருக்கக்கூடிய நீங்க தாண்டா வெறி நாய்கள். நாங்களும் எவ்வளவு நாளும் அமைதியா இருக்கிறது, நானே இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்லை. ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எங்க தலைவரை பத்தி இவ்வளவு மோசமா பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, நாங்க விட்டே இருப்போமா? இனிமேலும் இவ்வளவு மோசமா பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற, போற போக்குல அதுல அள்ளி விட்டு போறான். அந்த 15 லட்சம் கொடுப்புன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? பைத்தியக்காரா, முட்டா பயலோடா, உங்களுக்கு ஒண்ணுமே படிக்க தெரியாதா? இந்தி எதுக்குறன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ கூட ஒழுங்கா படிக்கல. 2014 தேர்தல் அறிக்கையிலயோ 2019 தேர்தல் அறிக்கையிலயோ பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லிருக்க மாட்டா? இனிமேலும் இந்த மாதிரி மோசமா பேசுனீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் நீங்க எங்கேயுமே நடமாட முடியாது. அந்த தாமோ அன்பரசன் போற போக்குல சொல்லிட்டு போயிருக்க, அந்த அண்ணாவை பத்தி பேசுறாங்க, பெரியார பத்தி பேசுறாங்க, இவங்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு. ஏ, நீங்க வீர சாவர்கர் பத்தி பேசல, பெருந்தலைவர் காமராஜர் பத்தி தப்பா பேசல, முத்துராமலிங்க தேவரை பத்தி நீங்க ஒரு காலத்துல தப்பா பேசல. நீங்க இஷ்டத்துக்கு யாராலும் பேசுவாங்க. இந்த நாட்டோட விடுதலைக்காகவும் தேசிய ஒற்றுமைக்காகவும் உண்மையான தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள், அவங்களெல்லாம் நீங்க மோசமா பேசலாம். உங்க தலைவர்களை மட்டும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்களா? முடிஞ்சா இங்க வந்துட்டு என் மாவட்டத்துல பேசிட்டு மாவட்டத்தை விட்டு வெளில போக முடியுமான்னு பேசுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி திமுக காரை அணைச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க எங்கேயுமே நடமாட முடியாது. எந்த தைரியம் உங்களுக்கு? நம்ம என்ன பேசினாலும் பிஜேபி காரன் எதிர்த்து இப்படி பேச மாட்டாங்கிற தைரியம் தானே? உங்களோட பல மடங்கு எங்களுக்கும் பேச தெரியும்டா. இதே தமிழகத்துல தான் நாங்க வாழ்றோம். சும்மா நக்கலா சொல்றேன், அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் தான் பிஜேபி கார வராங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? 20 வருஷமா நானே பிஜேபி இருக்கிறேன்டா. திமுகங்கிற ஒரு கட்சி தமிழர் பண்பாட்டு விரோத கட்சி. அந்த கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய சாதாரண ஆட்களும் மட்டும் இல்ல, உயர்மட்ட தலைவர்கள் சொல்லிக்கக்கூடிய ஆசாமிகள் முதற்கொண்டு எல்லாமே எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களை மரியாதை குறைவத்தான் பேசுவாங்க. பெருந்தலைவர் காமராஜரையே அவ்வளவு கேவலமா இவங்க பேசியிருக்கிறாங்க. இந்தியாவோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவே அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரதமராக இருக்கக்கூடிய உலக தலைவராக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராம் நரேந்திர மோடி ஐயா அவர்களை பத்தியும் அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்க. சாதாரண ஆட்களும் கொண்டு உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவ்வளவு மோசமா பேசுறதுக்கு காரணம் அந்த கட்சியோட வழக்கமே அப்படிதான் இருக்கு, பாரம்பரியமே அப்படிதான் இருக்கு. அது ஒரு மோசமான கட்சி. இப்ப தாமோ அன்பரசன் ஒரு திமுக ஆளா மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா அவங்க அப்படித்தான் பேசுவாங்கன்னு புறந்தள்ளிட்டு போகலாம். அவர் இன்னைக்கு திமுகவில பதவி எடுக்கிறது மட்டும் இல்லாம தமிழகத்துல அமைச்சராக இருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டப்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ஒரு அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது, ஆனா அந்த ஆசாமிக்கு தெரியல நினைக்கிறேன். அதனாலதான் தான் ஒரு அமைச்சருங்கிற விஷயத்த கூட மறந்துட்டு இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறார். பொதுவாகவே அரசியல்ல வந்துட்டு கொஞ்சம் மரியாதையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எங்களை போன்றவர்களின் கருத்து. ஆனா இந்த மரியாதை அரசியல் நாகரீகம் என்பதெல்லாம் ஒரு வழிப்பாதை அல்ல, மீச்சுவலா இருக்கணும். எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி மரியாதையை பேசணும். பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மட்டும் இப்படி மரியாதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாகரீகமான அரசியலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திமுக உள்ளிட்ட சில மோசமான கட்சிகள் இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு நாள்தான் நாங்க பொறுத்து பொறுத்து போவோம்? எங்க தலைவர்கள் வந்துட்டு பொறுமை கேட்கலாம். எங்களை மாற்றி தொண்டர்களுக்கு எங்க தலைவரை பத்தி இவ்வளவு மோசமா பேசும்போது ரத்தம் கொதிக்குது எங்களுக்கு. அதனால எனக்கு ரொம்ப வந்துட்டு சில விஷயம் நான் தப்பா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது, திமுக தாமோ அன்பரசன். என்ன பேசுறான் அந்த ஆளு?
என்ன ஒரு மினிஸ்டர், நீலாம் மினிஸ்டராக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆசாமி. தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த தமிழகத்தோட மினிஸ்டர் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது, எந்த திறமையும் கிடையாது, எந்த நாகரீகமும் கிடையாது உங்களுக்கு. உங்க இஷ்டத்துக்கு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை, இப்படிப்பட்ட அறிவு கொண்ட ஒரு தலைவர் ஒருத்தருக்கான உங்க கட்சியில, இந்த உதயநிதிகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? அந்த அளவுலாம் வந்துட்டு பெரிய தலைவர்னு கொண்டாடக்கூடிய கோபாலபுர குடும்ப கொத்தடிமை அணியலாம். ஒன்ன மாதிரி எல்லாம் தங்களோட சுயநலத்துக்காக இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்துகிட்டு அந்த கோபாலபுர குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், எல்லாரோட காலை கருவி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட சுயநலத்துக்காக. திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை வேணா விவரம் தெரியாம இருக்கலாம், அவங்களாம் அப்பாவிகள், அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய 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 அந்த திமுகங்கிற தீய சக்தியில இருந்து வெளில வந்துருவாங்க. பாஜக போன்ற நாகரீகமான அரசியல் பண்ணக்கூடிய, மக்களுக்காக இயங்கக்கூடிய, நாட்டுக்காக பாடுபடக்கூடிய நல்ல கட்சி பக்கம் வருவாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் இருக்கிறாங்கல, அதுல முக்கவாசி பேர் பார்த்தோம்னா அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கிறான். தன்னோட சுயநலத்துக்கார், அவனுக்கு சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. எங்க தலைவர் இவ்வளவு படிச்ச தலைவர், உன் தலைவனுக்கு மு க ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ துண்டு சீட்டை ஒழுங்கா படிக்க தெரியுமாயா? அப்படிப்பட்ட மோசமான தலைவர்களை வந்துட்டு நீ தலைவனா ஏத்துக்கிட்டு உன் சுயநலத்துக்காக அந்த கட்சியில இருக்கிற நீ, எங்க தலைவர் அவ்வளவு பெரிய அறிவாளி தலைவரான எங்க தலைவர், நேர்மையான தூய்மையான தலைவர், 10 வருஷத்துக்கு மேல ஐபிஎஸ்ல இருந்தாரியா? ஒரு ஊழல் பண்ணிருப்பாரா? கர்நாடகா முழுவதும் கர்நாடக சிங்கன் சொல்லி அவங்களை பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவரை நாய் என்ற யாரா நாய்? திமுக இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருந்து சுயநலத்துக்காக லாபத்துக்காக இருக்கக்கூடிய நீங்க தாண்டா வெறி நாய்கள், சாதாரண நாய் கிடையாது. நாய் கூட நன்றி உள்ளது, ஆனா நீங்களாம் மோசமான ஆட்கள். உங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நீங்களாம் அப்படி இருப்பீங்க. நாய் என்ற உன்ன பொறுக்கிங்கிற யாரா பொறுக்கி? தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுக்கி, அவர் பொறுக்கி இல்ல, திமுகங்கிற தீயசக்தி, திமுகங்கிற திருட அத்தனை பேத்தையும் தமிழக அரசியல் களத்துல இருந்து தூக்கி எறிய அப்புறப்படுத்த வந்திருக்கக்கூடிய போலீஸரா அவரு. எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகிறது இருக்குது? நாங்களும் எவ்வளவு நாள்தான் அமைதியா இருக்கிறது? நானே இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எங்க தலைவரை பத்தி இவ்வளவு மோசமா பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, நாங்க விட்டே இருப்போமா? அண்ணா அந்த பேச்சுல இந்த மாதிரி ஒருமையா பேசுறது இல்லாம, கெட்ட வார்த்தை பத்தி பேசுறது இல்லாம, எக்கச்சக்கமா ஸ்டேஜ்லயே அப்படியே அவ்வளவு தாய்மார்களும் உட்கார்ந்து இருக்கிறான். மயிருன்னு பேசுறான் அந்த ஆளு. என்னடா பேசுறீங்க மயிரு? மயிருக்கு மீனிங் என்னன்னு போயிட்டு நீ கனிமுல்ல கேள், கனிமுல்கிட்ட கேளு, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. இல்ல உதயநிதி குடும்பத்துல போய் கேளு என்னன்னு சொல்லுவாங்க, இல்ல மு க ஸ்டாலின் குடும்பத்துல போய் கேளு என்னன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன். தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் அறிவு இல்ல, உதயநிதி தான் ஒரு உதவாக்கரையா இருக்காருன்னா இருக்கக்கூடிய அமைச்சராவது நாகரிகமா இருக்கணும்டா. உங்களை மாதிரி மோசமான அழகுல தான் தமிழர்களோட பண்பாட்டுக்கு விரோதம் நடந்துகிட்டு இருக்கீங்க. இனிமேலும் இவ்வளவு மோசமா பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. எவ்வளவு நாளைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் என்ன பற்ற ஆட்கள் வந்துட்டு பொறுத்துக்கிட்டு இருப்போம்? நாங்களே எங்க தலைவர்களோட அந்த உத்தரவுக்கு, எங்களோட பண்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். போற போக்குல அதுல அள்ளி விட்டு போறான். அந்த 15 லட்சம் கொடுப்புன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? பைத்தியக்காரா, முட்டா பயலோடா, உங்களுக்கு ஒண்ணுமே படிக்க தெரியாதா? இந்தி எதுக்குறன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ கூட ஒழுங்கா படிக்கல. 2014 தேர்தல் அறிக்கையிலயோ 2019 தேர்தல் அறிக்கையிலயோ பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க மாட்டா? சொல்லவே இல்லை. சாதாரண விஷயத்தையும் வந்துட்டு நம்ம தேர்தல் அறிக்கையில போறோமே, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேரு மக்களுக்கும் தலா 15 லட்சம் போடுறோம்னு சொல்லியிருந்தா தேர்தல் அறிக்கையில அதுல குறிப்பிட்டிருக்க மாட்டோமா? நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்லி அப்பாவி ஏழை எளிய தமிழக மக்கள் வந்துட்டு ஏமாத்தரு. நீங்க என்னையா செஞ்சீங்க? இன்னைக்கு கூட டிபிஐல போறங்க, போய் பாருங்க, நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் தொடர்ந்து 7வது நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட். நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்களோ அதை செய்யல. நீங்க சொன்னதையே செய்ய மாட்டீங்க. நாங்க சொல்லாததை ஏன் செய்யல சொல்லி கேட்டு அவதூறு பரப்பீங்களா? முட்டா பசங்களா, தாமோ அது அன்பதரன் போன்ற ஆட்கள், அவ்வளவு கோவம் வருது எங்களுக்கு. இனிமேலும் இந்த மாதிரி மோசமா பேசுனீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் நீங்க எங்கேயுமே நடமாட முடியாது. அந்த தாமோ அன்பரசன் போற போக்குல சொல்லிட்டு போயிருக்க அந்த ஆளு. அண்ணாவை பத்தி பேசுறாங்க, பெரியாரை பத்தி பேசுறாங்க, இவங்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு? ஏன் நீங்க வீர சாவர்கரை பத்தி பேசல, பெருந்தலைவர் காமராஜர் பத்தி தப்பா பேசல, முத்துராமலிங்க தேவரை பத்தி நீங்க ஒரு காலத்துல தப்பா பேசல? நீங்க இஷ்டத்துக்கு யாருனாலும் பேசுவாங்க. இந்த நாட்டோட விடுதலைக்காகவும் தேசிய ஒற்றுமைக்காகவும் உண்மையான தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள், அவங்களெல்லாம் நீங்க மோசமா பேசலாம். உங்க தலைவர்கள் மட்டும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்களா? எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு விமர்சனம் வைப்பார், ஒழிய வரலாற்று ஆதாரத்தோட டேட்டாவோட வைப்பார். ஒரு போதும் அவர் வந்துட்டு ஒருமையில பேசுனது கிடையாது. எந்த ஒரு தலைவரை பத்தியும், முன்னாள் முதலமைச்சர்களா இருக்கட்டும், அந்த கட்சியோட மூத்த தலைவர்களா இருக்கட்டும், அவர் ஒருமையில பேச மாட்டாரு, டீசெண்டா பேசுவாரா? ஹி இஸ் நோன் ஃபார் டீசென்ட் பாலிடிக்ஸ், சிவிலைசடு பாலிடிக்ஸ். அவரோட பண்பாடு எப்படி, அவர் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறு எப்படி? முடிஞ்ச இங்க வந்துட்டு என் மாவட்டத்துல பேசிட்டு மாவட்டத்தை விட்டு வெளில போக முடியுமான்னு பேசுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி திமுக காரை அணைச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க எங்கேயுமே நடமாட முடியாது.
இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி அதுல புதுசா சேரக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் நல்ல பண்பாட்டை தான் சொல்லி கொடுக்குது. எதிர்கட்சிக்காரன் மோசமா பேசினா கூட நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. நானே 20 வருஷத்துக்கு மேல பிஜேபி இருக்கிறேன், இதுவரைக்கும் இப்படி பேசினது இல்ல. இப்படி அவங்கள உரிமையில பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா, எங்க தலைவரை பத்தி நீங்க கெட்ட வார்த்தை போட்டு இப்படிலாம் பேசும்போது அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? நாங்க எந்த தைரியம் உங்களுக்கு? நம்ம என்ன பேசினாலும் பிஜேபிக்காரன் எவனும் எதிர்த்து இப்படி பேச மாட்டாங்கிற தைரியம் தானே? உங்களை விட பல மடங்கு எங்களுக்கும் பேச தெரியும்டா. இதே தமிழகத்துல தான் நாங்க வாழ்றோம். சும்மா நக்கலா சொல்றான் அந்த ஆளு. தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் பிஜேபிக்கார வராங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? 20 வருஷமா நானே பிஜேபி இருக்கிறேன்டா. ஏன் 1999 திமுக வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சது இல்ல? 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்காரன் இல்லைன்னா 1999 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி இருந்துச்சு. அதனாலதையா திமுக வந்துட்டு எங்க கூட கூட்டணியில இருந்து மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் அனுபவிச்சுங்க. முரசொலி மாறன் வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்டு, அப்ப கூட அவருக்கு அமைச்சர் அவர் அமைச்சரா வச்சிருந்தவர் வாஜ்பாய். சரி, மருத்துவ செலவுலாம் அரசாங்கம் பாத்துக்கிட்டோம் அப்படி சொல்லி ஒரு மனசாட்சியின் அடிப்படையில ஒரு பெருந்தன்மையை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தார். அப்பெல்லாம் உங்களுக்கு பிஜேபி இருந்தது தெரியலையா? வரலாறும் தெரியறதில்ல, எந்த உண்மையும் தெரியறதில்ல. சகட்டு மேனைக்கு ஏதாச்சும் அள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறது. சரி, வரலாறு தான் தப்பா சொல்றீங்க, திட்டமிட்டே போய் சொல்றீங்க, அவதூறு பரப்புறீங்க. ஆனா குறைந்தபட்சம் தனி மனித தாக்குதல் எல்லாமே பேச வேண்டியதானே? அது என்ன உங்க இஷ்டத்துக்கு நாயின்றது பொறிக்கின்றது? தாமோ அன்பரசன் போன்ற ஆட்கள் தான் வெறி நாய்கள், தாமோ அன்பரசன் போன்ற ஆட்கள் தான் பொறுக்கிகள், தாமோ அன்பரசன் போன்ற ஆட்கள் தான் மயிர்கள். எங்களுக்கும் பேச தெரியும், தட்ஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். திமுக காரணங்க லட்சுமண ரேகையை தாண்டும் போது கண்டிப்பா அந்த ராவண வதம் நடந்தே தீரும். பாரதிய ஜனதா கட்சியின் என்னை போன்ற உண்மையான தொண்டர்கள் பதிலடி கொடுப்பார்கள்.